நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு சில நுணுக்கங்களை அடையாளமாக விளக்கி காட்டக்கூடிய ஒரு ஜாதகத்தை இன்றைக்கு விவரிக்கப் போகிறேன். 8:12 சுபத்துவம். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளுக்காக நம்முடைய சுபத்துவ பாபத்துவ விதியின் அடிப்படையில் சில விஷயங்களை சொல்கிறேன். அதைப் போலவே ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா எந்த கிரக அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் இருக்கும் அப்படிங்கிறத உறுதிபட 100% சொல்கிறேன். உங்களுடைய ஜாதகம் அறிந்தவர்களுடைய ஜாதகம் இந்த விதி எதிர்காலத்தில் நம்முடைய விதிகள் வந்து எதிர்காலத்தில் பாரம்பரிய ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆயினும் சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா 8:12 சுபத்துவம் இருக்கிறது. வெளிநாட்டுக்கு போகிறவங்க வர்றவங்களே நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. என்ன, ஒரு 5 வருடம் வெளிநாட்டிலேயே இருக்கிறாங்க, 10 வருஷம் வெளிநாட்டிலே இருக்கிறாங்க, அப்புறம் அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க, திரும்ப வர்றதில்லை. சிலர் 60 வயது வரை வேலை செய்கிறார்கள். அந்த 60 வயது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு 60 வயது ரிட்டையர்ட் ஆனதற்கு பிறகு தாயகத்திற்கு திரும்பி வந்து விடுகிறார்கள். ஒரு 30 வருஷம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, 35 வருஷம், 25 வயசில் போகிறாரு, 60-65 வயசு வரைக்கும் இருந்துட்டு திரும்பி வந்துடுறாரு. அப்போ அதுவும் நீடித்த வெளிநாட்டு வாழ்க்கை தான். சிலர் சிட்டிசன்ஷிப்பே கிடைக்குது, ஆனால் 60-70 வயசுக்கு பிறகு திரும்பி வந்துடுறாங்க. அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளின் நுணுக்கங்களை வித்தியாசங்களை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்வது? ஜாதகர் இப்போது மேற்கே துபாய் என்று சொல்லப்படக்கூடிய சவுதி அரேபியா, துபாயிலேயோ சவுதி அரேபியாவிலோ மேற்கு நாடுகளில் அரபு கண்ட்ரிகளில் இருக்கிறார். எடுத்த இடப்பிலேயே நான் ஒன்று சொல்லிட்டேன், நீங்கள் நீர் சார்ந்த தொழில் அமைப்புகளில் இருக்கிறீர்கள், ஆனால் மரைன் இன்ஜினியரிங் படிக்கலன்னு எடுத்த இடப்பிலேயே. ஏன்னா கண்ணுக்கு தெரிந்த அளவில் சந்திரன் இங்கே சுபத்துவம், சூரியன் புதன் சந்திரன் இந்த இடத்துல என்ன பார்க்கணும்? சரி, நம்முடைய சுபத்துவத்தின் அடிப்படையில் எடுத்த இடத்தில் இவர் எப்படி நீர் சார்ந்த அமைப்பில் இருக்கிறார்னு சொல்கிறேன். ஐயா, உன்னுடைய அமைப்பின் அடிப்படையில் சூரியன் புதன் சந்திரன் செவ்வாய் ராகு ஆகிய 5 கிரகங்கள் இங்கே சுபராக இருக்கிற குருவின் இணைவோடு குருவின் பார்வையோடு இருக்கிறார்கள். 5 கிரகங்கள் இங்கே குருவின் பார்வையில் இருக்க எப்படி சந்திரனை மட்டும்? இந்த இடத்துல தான் நான் ஸ்தான பலம் என்கின்ற ஒரு அமைப்பை சொல்கிறேன். இவர் மரைன் இன்ஜினியரிங் படிக்கவில்லை, ஆனால் நீர் சார்ந்த துறை. ஏன் மரைன் இன்ஜினியரிங் படிக்கல? 3 ராசிகளும் கொஞ்சம் வலுத்திருக்கணும். நீர் ராசிகள், இங்கே மீனத்தில் சனி இருக்கிறார், சனி செவ்வாயின் பார்வை இருக்கிறது. மரைன் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு அமைப்பு படிக்க வேண்டும் என்று வந்துவிட்டாலே ஒரு நிலையில மீனமும் வலுத்திருக்க வேண்டும், கடகமும் வலுத்திருக்க வேண்டும். சில நுணுக்க அமைப்புகளை சொல்லக்கூடியவன் தான் மரைன் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க. ஜாதகத்தில எல்லாம் பாருங்க, 2 நீர் ராசிகள் வலுத்திருக்கும், 2 நீர் ராசிகள் சுபத்துவமாக இருக்கும். இங்கே 3வது நீர் ராசி என்று சொல்லப்படக்கூடிய மீனம் ஒரு மாதிரியான நிலைமைகளில் இருக்கிறது என்பதுதான் இங்கே உண்மை. எட்டு 12 இடங்களில் எத்தகைய அமைப்பிலும் சுபத்துவம் இல்லாமல், கூடுதல் சுபத்துவமாக 8:12 இடங்கள் காலியாக இருந்து, 8:12 பாவர்கள் இல்லாமல் இருந்து, 8:12 இடத்தை குரு மட்டும் பார்த்து, 12வது இடத்தை தனிச்சுக்கரன் பார்த்து, 8வது இடத்தை தனிச்சுக்கரன் பார்த்து, 8இல் தனிச்சுக்கரன் தனிக்குரு போன்றவர்கள் 8:12 அமர்ந்து, வளர்பிறை சந்திரன் அல்லது வளர்பிறை சந்திரன் இருந்து பார்த்து என்கின்ற அமைப்பில் இருப்பவர்கள் மட்டுமே என்னுடைய அனுபவத்தில் வெளிநாட்டிற்கு 10 வருடம் போனாலும் அந்த 10 வருடத்திற்கு பிறகு அங்கேயே நிரந்தர குடியுரிமை ஏற்பட்டு படிப்படியாக தாய்நாட்டுடைய தொடர்புகள் விலகி 3 வருடத்திற்கு 1 முறை வருவது, 5 வருடத்திற்கு 1 முறை வருவது, எப்போதோ 1 முறை வருவது, தாய் தந்தையர் இறந்ததற்கு பிறகு தொடர்புகள் முற்றிலுமாக விட்டு போவது என்கின்ற நிலை அமைப்புகளை இந்த 8:12 சுபத்துவம் பூரணமாக இருக்கும் பொழுது மட்டுமே அமைகிறார்கள். இங்கே தெரியக்கூடிய ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா